நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். என்னுடைய சேனலில் கண்டினியூவாக நல்ல நல்ல வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய கம்யூனிட்டி பாக்ஸில் பங்குச்சந்தையில் உங்களுக்கு உள்ள சந்தேகங்களை என்னிடம் கேளுங்கள், நான் பதில் தருகிறேன்னு போட்டிருந்தேன். லாஸ்ட் வீக் ஒன் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன். என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். இதை ஒவ்வொரு கொஷினும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கேட்டுக்கிறாங்க, எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ அதனுடைய கொஷின்ஸ்லாம் நான் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்னோடய கம்யூனிட்டி பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கொஷினை ரைஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஒருவேளை நான் சொல்கிற ஆன்சரில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளைண்ட்ஸ் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாஸ்கர் பாஸ்கி அப்படிங்கிறவர் கேட்டுக்கிறாரு, ஹவு டு ஒன் புரோக்கர் டு அனதர் புரோக்கர் ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு புரோக்கர்கிட்ட இருந்து இன்னொரு புரோக்கர்கிட்ட, அதாவது டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஷேர்ஸை எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இது சிம்பிள் தான். அதாவது ஒரு புரோக்கர்கிட்ட நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கு பேர் டிஐஎஸ் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதாவது டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்லிப் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த ஸ்லிப்பில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோதிலாலில் உங்களுக்கு ஷேர்ஸ் இருக்குது, அதை வந்து ஏஞ்சல் புரோக்கிங்க்கு மாற்றணும் அப்படின்னா மோதிலாலில் கொடுத்த ஸ்லிப்பை நீங்கள் ஃபில் பண்ணி, அதாவது ஏஞ்சல் புரோக்கிங்கில் எந்த டிபிஐடிக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த டிபிஐடிலேருந்து எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் மோதிலாலில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸு உங்களுக்கு இங்கே ஏஞ்சல் புரோக்கிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ டிஐஎஸ் ஸ்லிப்பை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கணும் ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, சார் வேர் டு சி பேங்க் நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் யூ எக்ஸ்பிளைன் இன் வீடியோ எவ்ரிடே. ஆனால் என்னுடைய வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுற வீடியோவில் காட்டுற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட் வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் சொல்லலை. எதனால் அப்படின்னா அந்த கம்பெனி கூட ஒரு டீலிங் நடந்துகிட்ருக்குது. அந்த கம்பெனி வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு டீலிங் நடந்துகிட்ருக்குது. அதான் உண்மை, ஒரு பிஸ்னஸ் தான் நடக்குது. ஒருவேளை அந்த டீல் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதனுடைய லிங்க்கு எல்லாமே நான் உங்களுக்கு என்னுடைய சைட்டில் நான் போடுறேன். ஸோ நீங்கள் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் என்எஸ்சி வெப்சைட்டோட தான் இந்த சைட்டு வந்து லிங்க்கில் இருக்குது. என்எஸ்சி வெப்சைட்டில் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதுக்கு அப்டேட் ஆகும். கொஞ்சம் கிளியராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த என்னுடைய லிங்க்கு நான் கூடிய சீக்கிரம் நான் போடுறேன் அந்த டீல் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா? யூ ஹெமின் அப்படிங்கிற ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, ஷார்ட் ஸ்டேடர் இன்ட்ராடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மேனுவல் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலைன்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பெனால்ட்டி ப்ளஸ் சார்ஜஸ் வரும் சார் ஒரு லாட் பேங்க் நிஃப்டிக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது அவர் கேட்டிருக்கிறதுக்கு ஷார்ட் ஸ்டேடரில் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டால் எவ்வளோ பெனால்ட்டி வரும், சார்ஜஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸ்போசர் கொடுத்தாங்க, ஒவ்வொரு புரோக்கரும் எக்ஸ்போசர் லிமிட் கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் ஷேடல் அதிகமாக லிமிட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ, எவ்வளோ ஃபண்ட் இருக்குதோ அதுதான் ஷார்ட் ஷேடல் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேங்க் நிஃப்டி 37,000 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் 1.75 lakhs இருந்தால் மட்டும்தான், 1.75 lakhs கிரெடிட் லிமிட்டு ப்ளஸ் வந்து அவங்க எக்ஸ்போஷர் மார்ஜின் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் இருந்தால் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு லாட்டு போகும். ஸோ அமௌண்ட் இருந்தால் தான் ஷார்ட் ஷேடல் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் வந்து க்ளோஸ் பண்ணலைன்னா அது வந்து நீங்கள் அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆப்ஷன் இந்த மணி ஆப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது அவுட் ஆஃப் த மணி வாங்கிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அது வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கி ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். சப்போஸ் இந்த மணி அடுத்த மணி வாங்கிட்டு நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பெனால்ட்டி வரும். அது ஆல்மோஸ்ட் நீங்கள் எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெனால்ட்டி வரும். மினிமம் 700 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் 1,400 ருபீஸ் வரையும் பெனால்ட்டி வரும்.
சம் பர்சன்டேஜ் இருக்குது, 1.25% ஸ்ட்ரைக் ப்ரைஸு அப்படின்னு இருக்குது. பட் அது எக்ஸாக்டாக எவ்வளோன்னு தெரில. பட் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சுருக்கிறீங்களோ, இந்த மணியில் நியர் பை இந்த மணி வச்சுருக்கிறீங்களா, இல்லை ரொம்ப ஃபார் அவே இந்த மணி வச்சுருக்கிறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி பெனால்ட்டி வேரி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக, சார் ஹவு டு கன்ஃபார்ம் ட்ரெண்ட் ரிவர்சல் ஃபார் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஆதித்யூன் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதாவது ஸ்விங் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்குறீங்களா, இல்லை 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்க்குறீங்களாங்கிறது பொறுத்து. பட் 15 மினிட்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதாவது ட்ரெண்டு இப்படி மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிக் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, அந்த பிக் கேண்டில் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட். ஓகேங்களா? 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸில் எங்கே வந்து பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிக் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டில், ஒன்று பேரிஸ் கேண்டலாக இருந்தால் அதனுடைய டாப்பை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும், ஒன்று புல்லிஸ் கேண்டலாக இருந்தால் அது பாட்டத்தை நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். பட் அந்த ஸ்விங் ட்ரேட்லையுமே ஒரு ப்ராஃபிட், ரீசனபிள் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டுக்கிறாரு, ஹவு டு கெட் ஆப்ஷன் டிப்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆப்ஷன் ட்ரேடு என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரையும் நிறைய பேர், பிகினர்ஸ் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் மார்க்கெட்டுக்கு வந்து 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 50,000 வந்து 1,00,000 தான் இருக்குது, நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், மினிமம் 2 லேக்ஸ் to 3 லேக்ஸ் ஆகுது இருந்தால் தான் என்னுடைய ஆப்ஷன் பேக்கை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஏன்னா நான் சம்டைம்ஸ் நான் வந்து ஸ்ட்ராடல் கொடுப்பேன், ஷார்ட் ஸ்ட்ராடலோ இல்லை ஸ்ட்ராங்கலோ எதாவது கொடுப்பேன். ஸோ அந்த ரைட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் மார்ஜின் 1.5 லேக்ஸ் இருக்கணும் ஒரு லாட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறது 2 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ் வரையும் மார்ஜின் ஸோ 2 லேக்ஸ்லேருந்து 3 லேக்ஸ் வரையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஆப்ஷன் பேக்கேஜை என்ரோல்மெண்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 20,000 to 30,000 வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறாங்க, ஏன் 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் சப்ஸ்கிரைப் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர்த்து நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர்த்து அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அவங்ககிட்ட நான் கலெக்ட் பண்ணுறதா தான் நான் என்னுடைய ஃபீஸை கலெக்ட் பண்ணிட்டு நான் கால்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். பட் ஒரு எந்த ஒரு தொழிலையும் ஒரு ப்ரொஃபஷனல் வேணும்ல, அதனால் என்னுடைய ஷெடியூலுக்குள்ளே இருந்தால் நான் உங்களை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷெடியூல் நான் கொடுத்துக்கிற எலிஜிபிலிட்டியில் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். பட் அவங்களுக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று வச்சுருக்கிறேன், ஜனவரி 1st week ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது மினிமம் அமௌண்ட் வச்சு 50,000 ஸோ 1,00,000 to 1.5 லட்சம் வச்சு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை கேஷ் செக்மெண்ட்டில் பை பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன வீடியோ போடுறேன்னா கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, இன்னும் 1 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், பொங்கல் சர்ப்ரைஸ். அதுக்கடுத்தால் சத்யராஜன் மாரியப்பன்கிற கேட்டுக்கிறாரு, குட் டு பை ஏ ஷேர்ஸ் பிஃபோர் ஸ்பிளிட் ஆர் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது ஸ்டாக்கை பொறுத்தவரையும் ஒரு போனஸ் நியூஸோ இல்லை ஸ்டாக் ஸ்பிளிட் நியூஸோ வருது அப்படின்னா அதை வாங்கலாம். பட் வந்து எந்த மாதிரியான ஸ்டாக் அப்படிங்குன்னு பார்க்கணும். அது நல்லா க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கா, நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டிசிஎஸ் வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னு நியூஸ் கொடுத்தாங்கன்னா டிசிஎஸ் பை பண்ணலாம். அதே டைப்பில் ஒர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறோம் போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேணும். ஸோ நல்லா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்கு போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை ஸ்பிளிட் நியூஸோ வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம் அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே. அவரே மறுபடியும் கேட்டிருக்கிறாரு, ஹவு டு பில்ட் ஏ 5 லேக் போர்ட்ஃபோலியோ இன் 1 இயர் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. 5 லேக்கு உண்டான போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் வந்து லம்சமாக ஒரே அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18,500 to 18,300 நீங்கள் வந்து லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெண்ணாயிருக்கும். அந்த 5 லேக்ஸுங்கிறது இப்போ 4.5 லேக்ஸ் தான் இருக்கும், ஆர் 4.25 லேக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு 25% இன்வெஸ்ட்மெண்ட், 4 கட்டமாக பிரித்து ஒரு மினிமம் ஒரு 4 செக்டர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஐடி ஸ்டாக்ஸு, ஆட்டோமொபைல், பேங்கிங்கு, எஃப்எம்சிஜி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு 4 செக்டாரில் பிரித்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு செக்டார் ஃபாலோ ஆனாலும் இன்னொரு செக்டார் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ வாரன் பஃபட் சொன்ன மாதிரி, டோன்ட் புட் இயர் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கட் அப்படிங்கிற மாதிரி, எல்லா முட்டையும் ஒரு பேஸ்கட்டில் வைக்க வேணாம். ஸோ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணணும். அருள்ராஜ் அருள்ராஜ் என்ன சொல்லிக்கிறாருனா, சார் டஸ் திஸ் வொலடைல் மார்க்கெட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் அப்கமிங் கிராஸ் டியூ டு யூஎஸ் டெப்ட் சீலிங், எல்ஸ் ஹவு லாங் திஸ் கரெக்ஷன் கோஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த யூஎஸில் டெப்ட் சீலிங்கிறது வந்து இதுக்கு இப்போ தான் வருதுன்ட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா டைம் வந்திருக்குது. ஸோ அவங்க வந்து நம்ம ஊரில் எப்படி அரசியல் ட்ராமாலாம் நடக்குதோ அது மாதிரி யூஎஸில் இது ஒரு அரசியல் ட்ராமா தான். ஸோ ஒவ்வொரு டைமும் டெப்ட் சீலிங் லிமிட் வரும்போது ஆளுங்கட்சி அவங்க வந்து இது வந்து அப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு எதிர்கட்சிகிட்ட கேட்குறதும், அந்த எதிர்கட்சி கொஞ்சம் டிமாண்ட் வச்சுட்டு அப்புறம் கடைசி நிமிஷத்தில் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுறதும், அதுக்கப்புறமா டெப்ட் சீலிங் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும், இது வந்து ஆல்ரெடி நிறைய தடவை நடந்திருக்குது. ஸோ இந்த டைமும் அது மாதிரி தான் நடக்கும். ஸோ இது ஒரு மேட்ரு கிடையாது, பட் எஃப்ஐஸு கண்டினியூவாக செல் பண்ணுறாங்க, அதுதான் இப்போ இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஸோ எஃப்ஐஸ் எப்போ வந்து பையிங்க்கு டர்ன் ஆகுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். அதுக்கு அடுத்ததாக மனோகரங்கிறவரு கேட்டிருக்காரு, ப்ரீ மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள், அதை பார்த்து ஏதாவது லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் ப்ரீ மார்க்கெட்டை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஒரு வீடியோவை செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறேன். ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நடக்குது, 9 மணிலேருந்து 9:07 வரை என்ன நடக்குது, 9:07 8 நிமிஷம் வரை என்ன நடக்குது, 9:08 9:12 வரை என்ன நடக்குது, 9:12 9:15 வரை என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, என்னுடைய வீடியோ இதில் போய் செக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி அதை பார்த்து லாபம் பார்க்க முடியுமா அப்படின்னா, அதாவது கேப் அப் கேப் டவுன் ஆகிறதான் பார்க்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு கேப் அப்பில் இந்த ரேட்டில் ஒரு 50 ரூபா மேலே ஓப்பன் ஆகுது, ஒரு 4% அப்பில் ஓப்பன் ஆகுது, 5% அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 30% டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு தான் பார்க்க முடியும். பட் அதை பார்த்து லாபம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இமாம் சஃப்ருதீன்கிற கேட்டுக்கிறாரு, எனி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் மந்த்லி இன்கம் வித் லோ ப்ரீமியம்னு கேட்டிருக்கிறாரு. மந்த்லியில் வந்து லோ ப்ரீமியத்தை வச்சு ஏதாவது மந்த்லி இன்கம் மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஈஸியாக எடுக்கலாம், ஆனால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத அவர் சொல்ல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், 37,000 இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்காங்க, மந்த்லி ஆப்ஷன் அதாவது ஃபார் அவேல 3,000 points ஆர் 4,000 points ஃபார் அவேல இருக்கிற ஒரு கால் ஆப்ஷன், 4,000 points ஃபார் அவேல இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு பண்ணலாம். பட் இது வந்து அதாவது மார்க்கெட் வந்து எப்போவுமே வந்து ரொம்பவும் ரேராக தான் ஒரு மாதத்தில் 4,000 points ஏறும், 4,000 points இறங்கும். ஒரு 12 மாதத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதம் தான் இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஸோ மீதிக்கிற 10 மாதம் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். பட் எதுக்குமே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு தான் ட்ரேட் பண்ணணும். மந்த்லி இன்கம்மாக இருக்கட்டும், நீங்கள் வந்து எப்படி பண்ணுறதா இருந்தாலும் எதுக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும். பட் இது வந்து ஒரு சேஃப் ட்ரேடு, அதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் போட்டுக்கிட்டு ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுக்கிறேன், நிறையா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.